SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. சுரேஷ் கண்ணனுக்கு நான் என்னுடைய கேள்வியை முன் வச்சிருக்கேன். இப்ப 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில 62,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருந்தது. வந்த 2 ஆண்டுகள்ல 32,000 கோடி ரூபாய் அது குறைக்கப்பட்டு இப்ப 30,000 கோடி தான் வருவாய் பற்றாக்குறையா இருக்கு. நிதிநிலை மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னு அரசு தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய பதில், உங்களுடைய முதற்கட்ட பார்வை, 2 ஆண்டுகள் சாதனை குறித்து அவங்களுடைய மலர் வெளியிட்டிருக்கிறார்கள் திரு சுரேஷ் கண்ணன். வணக்கம். 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எந்த விஷயத்தில் நீங்கள் முதலில் வந்தீர்கள் என்பதை கட்டாயம் தெரிவிக்கிறேன். நீங்களே சொன்னீங்க, பத்திரிகையில அந்த செய்தியை அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் முதன்மை இறையில் அதிமுக ஆட்சியில கடந்த 3 ஆண்டுகள் முதன்மை அதன் நீட்சி தான். நீங்க சொன்னாங்க, வேகமா சொன்னாங்க, அண்ணன் 30,000 ரூபாய் 30,000 கோடி குறைஞ்சிருக்கு, 62,000 கோடி டெபிசிட் குறைஞ்சிருக்குன்றாங்க. ஏன் நீங்க வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, 2,000,000 கோடி கடனோடு நீங்கள போனீர்கள் சொன்ன பிறகு நீங்க ஏன் இந்த 2 வருஷத்துல 1,500,000 கோடி கடன் வாங்கினீர்கள், இது ஏன் நீங்க சொல்லல, அதையும் நீங்க சொல்லணும்ல. இது வந்து உங்களுக்கு ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வேரியஸ் டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் சொல்றேன்னு அண்ணன் பாலச்சந்திரன் போன்றவர்களுக்கு தெரியும், ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து டெவலப் ஆன மாதிரி இருக்கும், இன்னொரு ஆஸ்பெக்ட்ல டவுன் ஆகும். கடன் வாங்கலையா, வாங்கிருப்பீங்கல்ல? இல்ல, அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் பெருசா பேசினாங்க. 10 ஆண்டுகளில் அண்ணனுக்கு தெரியும், எழிலண்ணனுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் செல்லும் போது 1,05,000 கோடி அண்ணன் தான் அந்த நம்பரை எனக்கு நான் கொஞ்சம் கூட சொல்லிட்டு மாத்தி சொன்னாரு, அது என்னை திருத்தியது. அண்ணன் 5.5 கோடி கடனில் 10 ஆண்டுகளில் இருந்தது, நீங்க 1,500,000 கோடி ஏன் வாங்கினீங்க இப்ப 2 ஆண்டுகள்ல? அந்த 4,00,000 கோடி நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க, 10 ஆண்டுகளில் வாங்கிய கடனை. அதுக்கு அவர் பதில் சொல்ல விழைகிறார் போல. ஒரு சின்ன அவர் சொல்லிட்டோம், இப்ப நம்ம நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்றேன். ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான், இந்த கடன்கள் என்பது வாங்குவதை எந்த அரசும் இதுவரையிலும் வாங்கக்கூடாதுன்னே சொல்லலை. இப்போ அதிமுக அரசு வாங்குவதையோ இல்லை திமுக அரசு வாங்குவதோ என்பது இங்கே பிரச்சனை இல்லை. அது எந்த அளவிற்கு அது முதலீட்டு கடன்களாக மாறி இருக்கிறது, அது வருவாய் ஈட்டக்கூடியதாக மாறி இருக்கிறது என்பது தான் முதல் காரணமாக தேவை. இரண்டாவது விஷயம், ஜிஎஸ்டிபியோட அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 2021 மே 7ஆம் தேதி நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4.68% ஆஃப் தி ஜிஎஸ்டிபி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, 3% தான் இருக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ டெஃபிசிட்டும் பார்த்தீங்கன்னா 3.68% இருந்தது, ஆனால் இல்லை இன்னைக்கு வித்தின் தி 3% அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், கடன் வாங்குவதை பற்றி விட கடனை வாங்கி எதில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு, அந்த வருவாய் ஈட்டுவது எப்படி இருக்கிறது, கடனுக்கு வந்து வட்டி கட்டுறதே போயிட்டே இருக்கக்கூடாது, அதை எதை குறைப்பதற்கான என்ன வேலை செய்வது என்பதுதான் முக்கியம். அதை திமுக அரசு செய்து 30,000 கோடி குறைக்கப்பட்டிருக்கு. திரு திரு சுரேஷ் கண்ணன் இல்ல அண்ணன் சொல்றதெல்லாம் ரைட்டு, அரசு வந்து வருவாய் ஈட்டும் நோக்கத்தோடு மட்டும் செயல்பட முடியாது, பல்வேறு மக்கள் நலப்பணிகளும் செயல்படுத்த வேண்டும். நீங்க வருவாய் ஈட்டுவதில் மட்டும் கட்டாயம், நான் ஒரு பொருளாதாரத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், நீங்க அண்ணன் சொன்ன ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்தும் ஃபிஸ்கல் டெபிசிட் ரெவன்யூ டெபிசிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். நீங்க வந்து ஒரு டெபிசிட குறைச்சிருப்பீங்க, ஒரு டெபிசிட்ல கூடியிருக்கும், அதே அதிமுக ஆட்சியில ஒரு டெபிசிட் கூடியிருக்கும், ஒரு டெபிசிட் குறைஞ்சிருக்கும், இது பேலன்சிங் எஃபெக்ட் தான். ஒரு இன்னொரு சொல்றேன், கடைசியாக அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியேறிய போது 2011 16 மணி நேரம் 18 மணி நேரம் கமின்வெட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டியது இருந்தது. அதற்கு சில சில விஷயங்கள் செய்யத்தான் முடியும். அன்றைக்கு நாங்க வந்து லாப நோக்கத்தோட செயல்பட முடியாது. அது கடைசி ஆட்சி, நீங்க எப்படி போன ஆட்சியில் திவாலா நீங்க எவ்வளவு கடை வாங்கிட்டு சொன்னீங்களோ அதே மாதிரி கலைஞர் ஆட்சி முடியும் பொழுது திவாலாகி இருந்தது. அன்றைக்கு அம்மா அவர்கள் தெளிவா சொன்னாரு, சொல்லாதீங்க திவால்ன்றது வந்து இட்ஸ் பேங்க்ரப்சி சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா இது 5,76,000 கோடி தமிழ்நாட்டை திவாலாக்கி விட்டு சென்று விட்டார்கள் சொல்லமா? SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.